டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது ரவி சிங்கானம் ஏ டு ஜெட் அம்யூஸ்மெண்ட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளில் கத்திரி செடி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இங்கே பாருங்கள், பூ பாருங்கள், கத்திரி பூ கலர்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கத்திரி பூ சேலையில் எடுத்துக்கொடுங்க, கத்திரி பூ கலரில் அப்படிமா. இங்கே பாருங்கள், ரெண்டு பூ இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குங்களா, இங்கே ஒரு பிஞ்சு இருக்கா, ரெண்டு இங்கே ஒன்று பாருங்கள், இப்போ தான் விட்டுருக்கு, மூணு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குங்களா, நாலு இங்கே பாருங்கள், காயே வந்துருச்சு, அஞ்சு இங்கே பாருங்கள், ஆறு காய் இருக்குங்க. அப்படியே பறித்து ஒரு புளிக்குழம்பு வச்சிடலாம். பூ இன்னொரு பூ இருக்குது பாருங்கள், மூணு பூ இருக்குது. இது அப்படியே நம்ம ரெகுலராக பராமரிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு ரெகுலராக காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி பண்ணி எங்களை ஊக்குவிக்கும் போது இன்னும் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். நாங்கள் எப்படியும் ரெகுலராக பாருங்கள், பூக்கள் செடியும் பூச்செடிகள் காய்கறி செடிகள் அழகு செடிகள் இப்படி பல்வேறு வகைப்பட்ட செடிகளை வந்து நாங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்துட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் செடிகளை அமைச்சு பராமரித்தா எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்லாம், மனசை சந்தோஷமாக வச்சுக்கலாம். பராமரிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியான டைமுக்கு சரியான உரங்களை போடணும், சரியான டைமுக்கு தண்ணி ஊற்றணும், சரியான டைமில் களைகள் பிடுங்கணும், சரியான டைமில் வந்து இந்த மருந்துகள்லாம் தெளிக்கணும். இப்படி நீங்கள் சரியான முறையில் எல்லாம் பண்ண நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை வர வச்சு நம்ம செடிகளில் வர வச்சு நம்ம சந்தோஷம் அடையலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 500 பேரை தாண்டிட்டோம் சப்ஸ்கிரைபரில். அதே போல் இன்னும் அதை பல சைபர்களை பின்னால் எங்களுக்கு சேர்த்து கொடுங்க. உங்களை போல் ஒவ்வொருத்தராக சேரும்போது தான் அது எங்களுக்கு அதிகப்படியாக ஒரு இன்னும் எனர்ஜி கிடைக்கும், இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.